பிரபல நகைச்சுவை நடிகரும் கதை திரைக்கதை ஆசிரியரும் வசனகர்த்தாவும் நாடக கலைஞருமான கிரேசி மோகன் மாரடைப்பால் சென்னை தனியார் மருத்துவமனையில் காலமானார். எப்போதும் நகைச்சுவையாகவே வசனங்கள் எழுதுவது இவரது சிறப்பம்சம். இவர் அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜ், ஆஹா, காதலா காதலா, பஞ்சதந்திரம், வசூல் ராஜா MBBS, நான்யி, அருணாச்சலம், தெனாலி, சதிலீலாவதி ஆகிய படங்களில் நடித்துள்ளார். இந்த நிலையில் மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி பிற்பகல் 2 மணிக்கு உயிரிழந்துள்ளார். அவரது மறைவிற்கு சினிமா பிரபலங்கள் பலரும் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். வரும் 23ஆம் தேதி நடிகர் சங்க தேர்தல் வரும் நிலையில் கிரேசி மோகன் மறைவு கோலிவுட்டில் அதிர்ச்சியை அளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக ரட்சகன் பட பழம்பெரும் நடிகர் கிரீஷ் கர்னாட் காலமானார். கிரேசியின் இயற்பெயர் ரங்காச்சாரி மோகன். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர். கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே 1972ஆம் ஆண்டு கல்லூரி விழாவிற்காக கிரேட் பேங்க் ராபரி என்ற நாடகம் எழுதினார். அதற்காக சிறந்த எழுத்தாளர், சிறந்த நடிகருமான விருதை அன்று நாடகத்திற்கு வந்திருந்த கமலஹாசன் வழங்கினார். பின்னாளில் கமல்ஹாசன் மூலமாகவே திரையுலகிலும் பிரவேசம் செய்தார் கிரேசி மோகன். இத்தனை ஆண்டுகளாக ரசிகர்களை கவலையை மறந்து சிரிக்க வைத்த கிரேசி மோகன் முதல் முறையாக அவர்களை கவலையில் கண்ணீர் சிந்த வைத்துள்ளார்.